ஹாய் நண்பா, இது நம்ம ஆர்எஃப்டி. நான் உங்கள் ராம். ப்ரீவியஸ் வ்ளாகில் வந்துட்டு பொன்முடியில் சொல்லியிருந்தேன் நம்ம ஜடாய் வந்துட்டு நெக்ஸ்ட் வ்ளாகில் பண்ண போகிறோன்னு. ஸோ இந்த வீடியோவில் ஜடாய் பற்றி தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஜடாய் பற்றி டீட்டெயில்டு வந்து நம்ம ஸ்க்ரோலிங்கில் போது பார்த்துக்கோங்க. இன்னும் டீட்டெயில்டாக இந்த வர வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜடாயு, ஜடாயு தான் வேர்ல்ட்லேயே பேர்டுக்குன்னு ஒரு சிற்பம் இருக்கு அப்புடின்னா அதுதான் மிகப்பெரிய சிற்பம் வந்து நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம கேரளாவில் வர்கலா பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம தென்காசியிலேருந்து வந்தீங்க அப்புடின்னா ஒரு 80 கிலோமீட்டர், வர்கலாவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர். ஸோ பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக, ரொம்ப ஒரு 500-600 கார் நிற்கலாங்க, அவ்வளோ பெரிய ஒரு பார்க்கிங் இருக்குது. இந்த செட்டப் பார்த்தாலே பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஏர்போர்ட்குள்ளே நம்ம வந்து என்டர் ஆகிட்டு டிக்கெட் எடுக்கிறதா இருக்கலாம், செக்யூரிட்டி பர்பஸாக இருக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு அந்த ஒரு ஒரு செட்டப் வந்து அப்படி இருந்தது. பட் நீட்னஸ் அந்த வியூ எல்லாமே அப்படி தாங்க இருந்தது. ஸோ நம்ம டிக்கெட் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம்தாங்க. எக்ஸ்ட்ரா அட்வென்ச்சர் எதுவும் இருக்குது அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 200. அப்புறம் இந்த ரோப் கார் இருக்குல்ல, நம்ம பழனிலலாம் நீங்கள் போயிருந்துருப்பீங்க அந்த ரோப் காரில். ஸோ அந்த ரோப் கார் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம 250. ஸோ அப்போ நம்ம நீங்கள் நடந்து போகலாமான்னு கேட்டிங்கன்னா நடந்தெல்லாம் போக முடியாது, நம்ம 250 கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ டோட்டலாக 450 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஆல்மோஸ்ட் 550 கிட்ட வந்துடுதுங்க டிக்கெட்டு. ஸோ 550 கொடுத்து பார்க்குறதுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்புடின்னா ஒர்த்து தான். ஏன்னா நம்ம வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய ஒரு பேர்டுக்குன்னு ஒரு சிற்பம் இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது, அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அதனை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு நான் வந்து நம்ம சேனலில் வந்துட்டு வர்கலா பொன்முடி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 2-3 டேஸ் தங்குறீங்க அப்படின்னா பொன்முடி பார்த்துட்டு வர்கலா பார்த்துட்டு ரிட்டன் நீங்கள் ஊருக்கு போகும்போது இதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாங்க, அதுக்கு மேலே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு நம்ம இதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரோப் கார் பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லைங்க, இறங்குறதும் சரி ஏறுறதும் சரி ரன்னிங்லேயே ஏறுறோம் ரன்னிங்லேயே இறங்குறோங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 200 அடியில் வந்து இந்த சிற்பம் இருக்குது. இதோட ஸ்டோரியை வந்துட்டு நான் லாஸ்டில் வந்து அந்த ஒரு கல்வெட்டு மாதிரி செருக்கி வச்சுருந்தாங்க, நான் வந்து வீடியோவில் அதை எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணி கூட அந்த வீடியோவை, நம்ம வீடியோட இறுதியில் அது இருக்குது, அதை பாஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டெடிக்கேட்டட் டு உமன்ஸ் சேஃப்டி அண்ட் ஆனர் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ஆணூரியம் கொடுத்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கணும் நண்பா, ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இது ஸ்டோரி ஒன்றும் கிடையாது. ராமாயணத்தில் வந்துட்டு நம்ம சீதையை வந்து நம்ம ராமன் தூக்கிட்டு போகும்போது அந்த இந்த கழுகு வந்து போய் அதை அட்டாக் ஆகி அதோட ஒரு ரெக்கையை வந்து அவர் உடச்சி இந்த மலையில் வந்து விழுந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இது இந்த பறவைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்கை இருக்காது, ஒரு ரெக்கை இல்லாமல் தான் இந்த சிற்பத்தையுமே அவங்க வந்துட்டு ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அது நம்ம அந்த ஸ்டோரியெல்லாம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ராவணன் வந்து அது என்னது ஏதோ ஒரு கொடூரன் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் போட்டிருந்தாங்க. பட் எல்லா ஸ்டோரியிலும் அப்படி தான் வந்திருந்தது. அப்போ நாளடைவில் ஒரு மன்னன் அப்படி அப்படின்லாம் நிறைய பிளாப்லாம் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. என்ன அது ஸ்டோரியாக இப்போ கொடுத்தது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, ஏன்னா இப்போ ராவணன் நல்லவனா கெட்டவனாங்கிற ஒரு ஸ்டோரி டிபேட் போயிட்டு இருக்கும் போது இவங்க இப்படி பண்ணது, ஆனால் அதை யாரும் அகெயின்ஸ்ட் பண்ணல. சூப்பராக இருக்கு நண்பர்களே, இதை பார்க்கறதுக்குன்னு மெனக்கெட்டு நீங்கள் வராதிங்க, ஏன்னா அவ்வளோ டிக்கெட் கொடுத்து பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வர்கலா பொன்முடி வந்தீங்க அப்படின்னா நம்ம வர்கலா பொன்முடி பற்றி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இணைந்திருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதான் அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வந்துட்டு நான் வேகமாக போகுது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் பாஸ் பண்ணி கூட நீங்கள் அதை படிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம்.
ஸோ ஒன்று அப்ளை சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.